ரவுண்டு 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 பேசாம இரு மொட்டை தம்பி போய்கிட்டே இருக்கேன். ஐயா ஐயா இருப்பா, இன்னும் ஆறு விலகல, நீ பரிசு அஞ்சு பாரி என்ன ஆறுமே இறங்கலையா? என்னடா வெடிகுண்டு மாதிரி வருது அஞ்சு ஆறு. இந்த குரலுக்கு சொந்தக்காரர் நத்தம் சரவணன். மாடை பிடிச்சிட்டு தொடைய தட்டுவேன், தொடைய தட்டுன்னு தமிழருக்கே இருக்கிற ரப்புடன் நான் சொல்லுவேன். எழுதிங்க எட்டு மணி நேரம் கத்திரி ஒரு தண்ணி குடிக்க தண்ணி குடிப்பேன். அந்த நேரம் ஒரு மாதிரி போயிடுச்சு நீங்களே, அவன் போன் பண்ணிடுறானே என்னன்னு என் மாதிரி பேச மாட்டேன். வருதுரா வருதுரா வருதா, தொட்டுப்பா தொட்டுப்பா, ஆம்புலன்ஸ் ரவி வெளில வருதுரான்னு சொல்லும் போது அப்படி வெளியே வந்த சர தர தர தரத்தரம் சுத்தம் சுத்தம் போது ஆட்டா ஆட்டா நோக்கம் 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 கத்தம் போது கிளம்பி ஆத்திரம் கிளம்பி ஆத்திரம் இங்கிட்டு வரலாம் இங்கிட்டு வரலாம் கும்பல் போய் மாலை போய் தூக்கிறேன் கட்ட கட்ட தூக்கிறேன். பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிள் போராட்டம் நடந்துக்கிறது. அட்டாட்டாட்டா சொல்லிக்கிறோம், ரெண்டு பேர்த்து குத்திக்கிறது கட்டி போட்டேன். மாடு வெற்றி விட்டுறது இது சும்மா இருந்துக்கிட்டு எனக்கு ஆன்லைன் டோக்கனை பதிவு என்ன பூரா கண்டுக்குட்டியாக வருது. அவர் யாரும் தொந்தரவு பண்ண என் தலையிலுங்க அண்ணே, உன் ஸ்டைலில் உனக்கு தோதா பேசினி அப்படின்னுவாங்க. அப்படி பேசினா இன்னும் மஞ்சள் சிறப்பாக்கலாம். நான் மரின்னு சொல்லணும், இல்லை என் பேர் மாறினார், நீ மரியாதை தான் ஓட்டுக்க துணைக்காரன் எங்கடா ஓட்டு என் பேர் தப்பா வச்சாரு அப்படின்னு. இப்போ இடம் பத்தாமல் அந்த போட்டு இப்படி போட்டு அதில் சாப்பா டுப்போ டப்போ டும்முன்னு ஓட்டுப்பேன். அதே மாதிரி ஒரு எழுதி எழுதி கொடுத்துருந்தேன். பறிச்சு கொடுக்காங்கிறாரு, பூக்கட்டு தான் பறிச்சு கொடுக்காங்கிறாரு, கயிறு தான் பறிச்சு கொடுக்காங்கிறாரு. இது ரெண்டு பேத்து கடையில் நாங்கள் சரி மாடை வந்து கயிறு பறிச்சு கொடுக்காங்க. அவன் அண்ணன் என்னென்ன சரவணன் இப்படி ஓன மஞ்சள் இப்படி தான் பண்ணி இந்த மஞ்சள் இப்படி தான் பண்ணுங்க, அந்த கயிறு இவன் வச்சு விட்டது அவன் தப்பு. அதே மாதிரி சொல்கிற கயிறு தான் பறிச்சு கொடுத்தாங்கிறார். நான் என்ன பண்ண முடியும், வந்தால் வருதுரா அப்படின்னு சொல்லும்போது தட்டாரு வெளியே வரும். வெளியே வந்தது பார்த்தா ஆள் போகிற ஓடி திருவேன், அட்டா டட்டா நொறுக்க நொறுக்க அட்டா அட்டா நொறுக்க நொறுக்க சூப்பர் 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 மாடு கன்ஃபியூஸ் ஆகி இவன் கன்ஃபியூஸ் ஆகி அந்த நேரத்தில் ஒரு பெரிய லொக்கேஷன் ஒரு பெரிய ஒரு அணலை பறக்கும் புழுது பறக்க ஆட்டா ஆட்டா நொறுக்கும் போது விளையாட மாடு என்ன டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகி என்னடாது அடை என்னோட ஜெங்குட்டா வந்துட்டோம் சொல்லி வேறு வழியில் குத்தல் கொடுத்துரு. இது குத்த கத்த குத்த கத்த குத்த இது நொறுக்கிட்டு இருக்கு பயில ஓடியார பசங்களும் ஸ்பீட் ஆகிடுவாங்க. அப்போ அந்த களமே அதரும். அப்போ களம் அதரும் போது அவரை பார்த்து எத்தனை காப்பி அடிக்குது அப்படி அடிச்சு போகுது. ஸ்டைல்னா ரஜினி மைக்கு ஜல்லிக்கட்டுனா சரவணே ஜல்லிக்கட்டு சரவணன் தான் மைக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போலீஸ் வேலையெல்லாம் கிடச்சி போலீஸ் அனுப்பி ஆமாம் போலீஸ் வேலை கிடச்சி நான் அதை வேணாமல் எழுதி கொடுத்துட்டேன். ஜல்லிக்கட்டு பிறகு தலைவர் எங்களுக்கு பிஆர் அவர்களுக்கும் 33 கோடி தேவர்களாக கடவுளாக நினைக்கிறேன். அந்த கல்லூரி மாணவர்களுக்கும் அந்த கல்லூரி மாணவர்கள் வேறு வயதோடு இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த டயத்துக்கு அவருக்கு தண்ணியும் சாப்பாடு கொடுத்த அந்த தாய் தந்தையர்களுக்கும் பாடி வாசல் திறக்கும் மாதிரி வீடு வாசல் திறக்க மாட்டோம் என்ற அந்த தாய் தந்தையர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவிக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது யாருன்னா ஜல்லிக்கட்டு வீரர்கள். அவங்களுக்கு வந்து 100% அண்ணனோட முகம் வந்து தெரியும், ஆனால் அதை விட 200% குரல். ஜல்லிக்கட்டு வீரர்களாக இருந்தாலும் சரி நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே அண்ணனோட குரல் வந்து ரொம்ப பரிச்சயமான குரல் தான். ஸோ அப்படிப்பட்ட அண்ணன் தான் நம்ம அண்ணன். நம்ம கூட இன்றைக்கி இருக்கிறது வந்து பிஆர்இன் சரவணன் ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் தான். அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் க்வெஸ்சன் கேட்டேங்கண்ணே, அந்த பிஆர்இன் சரவணன் என்னாதுங்கண்ணே? அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு அண்ணன் நான் ஒரு ஜல்லிக்கட்டுங்கிறது நான் என் சொந்தமாக நான் ஒரு 3 வருஷம் எங்கள் கிராமத்து பக்கம் சுற்றிட்டு தெரிஞ்சேன் பேசின வச்சோம். அப்புறம் எங்கள் தலைவர்கிட்ட போயிட்டு அங்கே போனதுக்கு பின்னால் அவர்கிட்டே விசுவாசம் ஒரு தலைவர்கிட்ட விசுவாசமாக இருக்கணும்ல, அது மாதிரி அவர்கிட்ட இருக்கேன். அவர் சொல்கிற யோசனைப்படி தப்பு இல்லாமல் கரெக்டாக இருக்கணும் தம்பின்னு சொல்லுவார். அதே போல் அவர்கிட்ட இருந்துட்டு நம்ம அவரோட இப்போ 19 வருஷம் பயணம் பண்ணியிருக்கேன். எங்கள் மனம் கூட்டி வருவார் வருவார் நம்மளுக்கு ஒரு அடையாளங்கிறது அவர் பிஆர் தான். அதனால தான் பிஆர்இன் சரவணன். சரிங்க சரிங்கண்ணே. இப்போ இந்த ஜல்லிக்கட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க? எப்படி வந்தேன்னா சின்ன வயசில் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா எங்கள் ஊர் ஜல்லிக்கட்டில் ஒருத்தர் தேவையில்லாமல் சண்டை போட அவனை கூப்பிட்டு நான் சத்தம் போடும்போது டேய் வேறு அவனை புட்ற வைகிறான் சொல்லும்போது அந்த பக்கத்தில் இந்த மைக்கு பிடிங்க அவனை நான் வைக்கிறேன். டேய் குண்ட்ரா என்னடா என்ன போகிற என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அந்த மைக்கை நான் எடுத்தேன். எடுத்த உடனே டக்குன்னு எடுத்து முடிச்சுட்டு அந்த கோபமாக அங்கே பார்த்துக்கிறேன். டக்குன்னு கீழே இருந்து நோண்டி அண்ணே எங்கள் ஊர் அம்மாவட்டி மாடு நான் சொல்லேன் அப்படிங்கிறேன். அப்போ நான் எதார்த்தமாக என்ன இப்போ அம்மாவட்டி மாடா சரி இப்போ அம்மாவட்டி மாடு வருது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. அப்போ ஆரம்பித்தது அந்த குரல் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எனக்கும் பிடிச்சிச்சு, அப்படியே மக்களுக்கும் பிடிச்சிருச்சு. யாரையோ திட்டதுக்காண்டி மைக் எடுத்து எடுத்தது. ஆமாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் அது கையை பிடிச்சிருச்சு பிடிச்சிருச்சு விடலை 23 வருஷம் ஆச்சு. ஸோ ஜல்லிக்கட்டு நடக்கிறதுல முக்கால்வாசி உங்களோட குரல் தான் இருக்குது. ஆமாம் இதுக்கு எப்படின்னா நீங்கள் முன்னாடியே போயிடுவீங்களா? எப்படி உங்களுக்கு கூப்பிட்றது அழைக்கிறது? அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து எல்லோரும் அழைப்பு இல்லாமல் வழியக்க போய் யார்ட்டையும் போய் எனக்கு வாய்ப்பு கொடுங்க எனக்கு எனக்கு இது பண்ணுங்க அப்படி இப்படி நிறைய இது பண்ணுறாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் பிடிக்காது, நான் யார்கிட்ட போய் கெஞ்சுறதாலும் கிடையாது. என்னை பிடிச்சிருக்கா, என் குரல் பிடிச்சிருக்கா, நான் நல்லா பேசுகிறேன்னு உங்களுக்கு இஷ்டமா உடனே எங்கள் தலைவர் ஃபோன் பண்ணுவாங்க. தலைவர் ஃபோன் போட்டு கேளுங்க,
அவர் என்ன சொல்லுவார், சரவணன் உனக்கு டேட்டர் இருக்கான்னு தலைவர் கேட்பார். அண்ணே இருக்கணும் இருக்குன்னு சொன்னாக்க அவர்கிட்ட அழைப்பு அவர்கிட்ட வச்ச பின்னால் அவர் என்னை கூப்பிட்டு சொன்னால் மட்டுமே அந்த ஜல்லிக்கட்டுக்கு நான் போவேன். இல்லாட்டி போவேன், இல்லாட்டி சும்மா இருந்தோட வேடிக்கை கூட பாட்டு வருவேன், போய் பேச மாட்டேன். ஆமாம், இப்போ உங்களோட நீங்கள் பேசின வார்த்தைகள்லாம் வந்து நிறையா சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த யூனிக்கான வார்த்தையை வந்து நான் சொல்கிற விட நீங்களே மறுபடியும் அந்த யூனிக்கான வார்த்தையெல்லாம் நீங்களே சொல்லுங்கண்ணே. வேற என்ன, எப்பயுமே நொறுக்க போகுதுன்னு சொல்லி கத்துவேன். நொறுக்க போகுதுன்னு நான் சொல்லக்க சரவணன் சொன்னால் அங்கே நொறுக்கேன், அந்த மாதிரி நடக்கேன். ஓடி போகணும்னு சொல்கிறது அடாடாடா நொறுக்கி எடுக்கிறத தொட்டுப்பார் அப்படின்னு அந்த வசனங்கள் பூரா மைக்கு பிடிக்கும்போது எனக்கு அறுவாட்டு சரளமாக வரும், நல்லாயிருக்கும், கிளமே அதரும். சும்மா வந்து பேசுகிற மாதிரியெல்லாம் வந்து மாட்டேன். நம்ம தொட்டுட்டாலே மைக்கை தொடரும்போது கொஞ்சம் ஆர்டியன்ஸ் பூரா பிடிக்கும்னு வைங்களேன், அந்த மாதிரி செய்வான். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து சொல்கிற மாதிரி மற்றாலுக்கு சொல்கிற மாதிரி ஏழை பணக்காரன் பார்த்தாலும் பேசுகிறது கிடையாதுங்க. விளையாண்டா எல்லா மட்டும் கத்தலாம். இப்போ சபாசர சபாசர அந்த அருமையான பிளேயரா, செம ரைடர்னு சொன்னால் ரெண்டு பேர்த்து தொட்டுட்டு வரணும்னு சொல்ல முடியும். சும்மா இருக்கணும் போய் செம ரைடுன்னு சொன்னோம்னா பார்க்குறது ஜெரிக்க மாட்டானே, அது முறையில். அது மாதிரி நாலு பேர்த்து ஓடி குத்துன்னு சொன்னாக்க அது குத்த குத்த நம்ம பேசும்போது அது வேகமாக பாயி நம்ம கத்த 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 குத்த அது ஒரு ஆட்டமாக நல்லாயிருக்கும், களம் நல்லாயிருக்கும். அப்படித்தானே தவிர இல்லாதவங்க மாடு இருக்கிறவங்க மாடு அப்படிங்கிறது. இப்போ கூட ஒருத்தர் சொல்கிறாங்க, அண்ணே என்னண்ணே நீங்கள் இந்த அவர் மாட்டுக்கு இவ்வளோ நல்லா பேசினீ, இவங்க மாட்டுக்கு நல்லா பேச, ஏன் மாட்டுக்கெல்லாம் நீங்கள் அது நொறுக்குது ஓடி போகணும்னு சொல்லலண்ணே அப்படின்னு சொல்லி என்னை ஃபோன் போட்டுலாம் கேட்டிருக்குது. நான் அவங்க மாட்டுக்கு சொல்ல வேணாம்ங்கிற ஐடியாலாம் எனக்கு இல்லை. நானும் 8 மணி நேரம் கத்துறேன், ஒருக்க தண்ணி குடிக்க தண்ணி குடிப்பேன் மாட்டுக்கேன். அந்த நேரம் ஒரு மாடு போயிடுச்சு நீங்களே அவன் ஃபோன் பண்ணிடுவேன், அண்ணே என்ன என் மாட்டுக்கு பேசாமல் விட்டுவிட்டேன், நான் அவளை விட்டுறணும், அவங்க மாட்டுக்கு பேசக்கூடாதுங்கிறதெல்லாம் எனக்கு இல்லை. எனக்கு எல்லாமே அண்ணன் தம்பி தான், எல்லாருடைய மாட்டையும் பொழுது பேசணுங்கிற ஆசையான வருஷம் பூரா வளர்க்குறேன். அவளுக்கு இது கூட சொல்லணும், அப்புறம் என்னத்தை அழுத்து போகிறா அப்படி சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள் அண்ணே, இப்போது இந்த ஜல்லிக்கட்டில் நீங்கள் கமெண்ட்ரிலாம் கொடுக்குறீங்களே, ஆமாம், இதன் மூலமாக உங்களுக்கு வேறு எதுவும் வேறு சைட்லேருந்து படம் நடிக்க இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வந்துருக்கு? ஆமாம் ஆமாம், அந்த பேட்டை காலிங்கிற படத்தில் ஒரு 4 சீன் கொடுத்தாங்க, வெப்சீரிஸ். ஆமாம் ஆமாம், அது கொடுத்தாங்க. முக்கியமான சீன்களுக்கெலாம் என்னை பேச சொல்லி இது பண்ணாங்க. எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, ஒரு கிராமத்தில் பிறந்து இந்த அளவுக்கு நம்ம போகணுங்கிற அந்த கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு, பிஆர் கொடுத்த கிஃப்ட்டு, கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தான் நான் சொல்லுவேன். இப்போ பேட்டைகளை மட்டும்தான் பண்ணியிருக்கீங்களா, வேறு எதுவும் படத்தில் நடிச்சு? அப்போ இந்த நீயான நிகழ்ச்சி போனேன். ஆமாம் ஆமாம், விஜய் டிவிக்கு போனேன். போயிட்டு கேட்டால் மாட்டை பற்றி கேட்டாங்க, நம்ம அமைச்சர் கூட நல்லா சொன்னார், சரவணன் நத்தம் சொன்னார், நல்லா அவரை கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம மாண்புமிகு அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரனே, அவர் வந்து கெஸ்ட்டாக வந்திருந்தார், வந்திருந்தார் செம்மையாக பேசினார். அதாவது எப்படின்னு அவர் மழலை பேச்சில் அவர் பேசுகிற கொஞ்சம் நம்மளுக்கு ஆசையாக இருக்குது. என்னட்டினா பிசுறதட்டாமல் பேசுவார். ஆமாம், நான் நினைப்பேன் எம்பிட்டே வேறு நம்ம பேச்சு கேட்டானே சூப்பரே சூப்பரேன். எனக்கு என்னமோ அவர் மிக அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரன் பேச்சு வந்து அவர் எப்போ பேசுனாலும் பிசுறதட்டாமல் அவ்வளோ ஒரு ஒழுக்கமாக அவ்வளோ டீசனாக பேசுவார். அது எனக்கு எனக்கு ஆசை, எனக்கு பிடிக்கும் அவர் பேசுகிறது. ஆனால் இப்போ அங்கே நீங்கள் கமெண்ட்லாம் கொடுத்துட்டு இருப்பீங்களே? ஆமாம், அப்போதைக்கே வந்து ஏ அண்ணன் எங்கள் ஊரை விட்டு விட்டாரு, அண்ணன் எங்கள் மாட்டை சொல்லலை, எங்களை கௌரவப்படுத்தல, அப்போலாம் சண்டைக்குலாம் வருவாங்களானே? சண்டைக்கு வர மாட்டாங்க, ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நான் என்ன சொல்ல வரீனா, தப்பு எங்கே இருக்குன்னு மாட்டுக்காரவங்க யோசிக்கணும், தப்பு எந்த இடத்துல இருக்கு. சரவணன் தப்பு பண்ணிவிட்டான்னு மட்டும் உனக்கு சொல்ல தெரியுது, எந்த இடத்துலும் யோசிக்க தெரியலையா உனக்கு? பெறவாடியில் வர்றேன், டோக்கனை சரவணிங்கலையும் கொடுத்தேன், யாரோ ஒருத்தன்ட்டு 10 பேர்த்துக்கு அங்கிட்டு கொடுக்குறேன், அவன் பூரா வாசிச்சு 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 அந்த என்னிட்ட டோக்கன் வரல மாடு போயிருது. இது ஆறு தப்பு ஓன் தப்பு, நான் சொல்கிறேன் வருஷம் பூரா சொல்கிறேன், மைக்கிலையும் சொல்கிறேன். எச்சு பேப்பரு கீழே சாப்பாட்டு பேப்பரு ஈர பேப்பரு அட்டை ஒரு ஒன்றுக்காக இந்த பேப்பர்லாம் எழுதி கொடுக்காதங்கப்பா. 10,000 ரூபா செலவழிச்சு மாடு வைக்கிறீங்க, செலவழிச்சு வரீங்க, பாராட்டுவோம், நல்லா வளர்க்குறீங்க, கஷ்டப்பட்டு மாட்டை கொண்டு வந்து ஆகுறீங்க, பாராட்டு. மாட்டுக்காரன் உண்மையிலே கஷ்டப்படுறாங்க எனக்கும் தெரியுது. ஏன் இந்த எச்சி பேப்பரில் ஒன்றுக்காக பேப்பரில் எழுதி கொடுத்து அதை பிடிச்சி இப்படி சுருட்டி கொடுக்குறீங்க, அதை விரிஞ்சால் என்ன எழுதிருக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏன் உங்கள் ஊரில் பிரிண்ட் கம்பெனி இல்லையா? 100 ரூபா கொடுத்தா 1000 அட்டை கொடுக்குறேன், உங்கள் மாவட்டம் உங்கள் ஊர் பேர் உங்கள் பேர், இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதை எழுதி கொடுத்தா அட்டை கசங்குமா? கசங்காதுல 1 அட்டைக்கு 4 அட்டை கொண்டு வா, கசங்களை கீழே விட்டு 4 அட்டையை கொடுத்து போய்கிட்டேரியா, நொறுக்கி விட்ருவோம்ல அப்புறம் ஊரை பார்த்தா நாங்கள் நொறுக்கி பேசுவோம்ல. அந்த அவர் அட்டையை நீங்கள் பார்க்க முடியும் பேசுனீங்க. ஆமாம், நல்லா தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான மாட்டுக்காரன் ஒரு பேச்சு வச்சுக்கிறோம். இப்போ வந்து ஆம்புலன்ஸ் சவி இருக்காருன்னு சொல்ல ஒரு பேச்சு, ஆம்புலன்ஸ் சவி வெளில வருதுன்னா டக்குன்னு அவர் முன்னால் வருவார், அவர் வருதுன்னா இந்த ஆம்புலன்ஸ் ரவி மாட்டு வந்துச்சு நம்ம தெரியும், படித்து சொன்னால் பார்த்து சொன்னா ரெண்டு ஒன்று தானே அவர் மாட்டு வந்து சொல்லிட்டேன், அப்படிலாம் சொல்லக்கூடாது. வக்கீல் திருப்பதி மாதிரி இருக்குது, ஏ குழம்புகள் வக்கீல் திருப்பதி மாதிரி வந்துச்சுன்னா அவர் வந்தார் நம்ம சொல்கிறது என்ன இருக்குது? அதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறது இப்போ எழுத்தாப்பில் மாட்டுக்காரங்க நல்லா தெரிஞ்சவங்க வந்து பேரை சொல்கிறதுல ஒன்றும் தப்பலாம் இல்லையே, நோட்டீஸ் வாசிக்கிறது அதுவும் ஒன்று தானே. என்னப்பா பிஆர் மாடு வருதுன்னா தெரிஞ்ச மாடு சொல்கிறோம், எத்தனை மாடு அட கொட்டப்பட்ட பள்ளிகள் மாடு வருதுன்னா தெரிஞ்ச மாடு தானே சொல்கிறோம், இன்னும் தெரியாத மாடு வர்றீங்கன்னா ஒன்றும் தப்பு இல்லை, தெரியாத மாடு நான் ஒன்றும் வாசிக்க மாட்டோம் இல்லையே, நீ சொல்லு அட்டையை கூட்டின்ட்டு
ஆ வாசிக்கிறேன். பட்டை கழிப்புட்டுருவோம். நீ பண்ணுறது பூரா, நீங்கள் பண்ணுறது பூரா தப்பு. டோக்கனை ஆர்ட்டை கொடுத்துட்டு உன்ட்ட கொடுத்து ஒருத்தனை மஞ்சட்டில் குறைஞ்சது ஒரு மஞ்சட்டில் 100 பேராச்சும் சேப்பில் வச்சுக்கிறாரு. அந்த டென்ஷன் அவங்களுக்கு தெரியல. எங்கடா டோக்கன் தம்பி, உன் டோக்கன் எங்கே அப்படின்னா அங்கே போய்ட்டு இந்தா இருக்குங்கிறேன். வெளியில் போய் நின்றுட்டு அப்புறம் கொண்டு போய் விடாதே அதுக்கெல்லாம் மாறுவது. இதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பாக முடியுமா சொல்லுங்கள் பாப்போம். பெறவாடியை சொல்கிறீங்க என்ன இதுன்னா தள்ளுவாடியா? தள்ளுவாடி எந்த ஊரில் இருக்குது? தள்ளுவாடி பண்ணுறது கூட மாட்டுக்கார பண்ணுறது தப்பு. நீ உடச்சிட்டு வர்றதுக்கப்புறம் தள்ளுவாடி தள்ளுவாடின்னு ஒருத்தர் கட்டுவானா? உலகத்தில் தான் தான் மஞ்சட்டு கெட்டு போட்டுன்னு யார் நினைப்பானே? நீ தள்ளுவாடி ஆக்கிறது நீங்கள், அப்புறம் திருப்பி தள்ளுவாடியான்னு என்ன கேட்குறீங்க? போப்பா அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் நிறைய இடத்துக்கு போயிருக்கீங்கல்ல, நீங்கள் கமெண்ட்ரி பண்ண இடத்துல நான் இந்த இடத்துல ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்புடின்னு எது இடம் இருக்காங்கண்ணே? அது நிறையா இருக்குது. சக்குடி இருக்குது, தருமபுரி இருக்குது, இந்த காட்டூரில் எல்லாம். அதாவது எப்படின்னாட்டிங்கன்னா எப்படி சொல்கிறோன்னா எல்லா ஜல்லிக்கட்டையும் எனக்கு ஒன்றுதான், எல்லா ஜல்லிக்கட்டும் ஒன்றுதான். அதில் வந்து கமிட்டி ஒத்துழைப்பு கொடுத்தா இன்னும் சூப்பராக பேசலாம். ஏவா அவர் யாரும் தொந்தரவு பண்ணாங்க தலையிலுங்க அண்ணே, உன் ஸ்டைலில் உனக்கு தோதா பேசினே அப்படின்வாங்க. அப்படி பேசினா இன்னும் மஞ்சட்டை சிறப்பாக்கலாம். மஞ்சட்டை வச்சுட்டு கமிட்டியே சேர்ந்து என் இருப்பு இடுப்பு நேரம் உட்காந்துருந்தா நான் இவங்களை சம்மந்துக்கிட்டு எப்போ நான் 8 மணி நேரம் 10 மணி நேரம் பேசணும், கஷ்டமாக இருக்குல்ல? அதான் சொல்லாத, இதை சொல்லாத, அப்படி இப்படின்னு அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் இல்லை. என் பேரவாசி ஓன் பேரவாசி ஒரு 10 பேர் சீட்டை காட்டினா 13:30 வரையும் நான் இப்போ வாசிக்கிறேன். 30 செகண்டுக்கு நான் 30 வரையும் வாசிக்க முடியுமா? 30 செகண்டு தான் ஒரு மாடு வரது, ஒரு நிமிஷத்துக்கு 2 மாடு. இதில் அவரவரை சரித்திரத்தை பூரா சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? அதில் அவங்க எழுதியிருக்கிறது என்ன எழுதியிருக்காங்க எப்படி ஒரு இதெல்லாம் என்ன இருக்காங்க என்னமோ போட்டு ஒரு கரெக்டாக எனக்கு சிரிப்பு தாங்கன்னு நான் சொல்லிட்டேன். அந்த காமெடியை ஒரு வாக்கியத்தை மூணாக பிரித்து போட்டுப்பியான். என்னடா ஒரு படத்தில் ராயஸ் படத்தை சொல்லுவாங்க, சாப்பாடு டூப்போ டப்பா டும்முன்னு ஓட்டுருப்பாங்க எழுதிப்பேன். ஆனால் அதுக்கு பேர் சாப்பாடு போடப்படும். ஆனால் அதை வந்து இப்படி இப்போ இடம் பத்தாமல் அந்த போட்டு இப்படி போட்டு அதில் சாப்பாடு டூப்போ டப்பா டும்முன்னு ஓட்டுப்பேன். அதே மாதிரி ஒரு எழுதி எழுதி கொடுத்துருந்தேன். ஏய் இதாரு எப்படி வாசிக்க? இப்படி தாண்டா முந்தி நாயேஜ் படத்தில் இப்படி தானே எழுதி கொடுத்தேன். இப்படி எழுதி கொடுத்தா எப்படி வாசிக்க முடியும்? அந்த வாக்கியம் ஒன்றா வராதுல்ல, மாறிக்கிறதுக்கு மரின்னு போட்டிருப்பேன். நான் மரின்னு சொன்னோம்னா இல்லை என் பேர் மாறி ஆடா, நீ மரின்னு தானே போட்டிருக்க, துணைக்காரன் எங்கடா போட்டேன் என் பேர் தப்பாக வச்சாரு அப்படின்னு வாங்க. எல்லாம் அங்கே அவங்க இப்போ தப்பாக போட்டது தெரியாது. ஆனால் அவருக்கு அவர் சொல்கிறதுன்னா அவர் மனசுக்குள்ள ஒன்று நினச்சிக்கிறது. அதே ஒருத்தன் போட்டிருந்தேன், 101 1001 போட்டிருந்தேன், 100 போட்டு 1 போட்டிருந்தேன், 101. இது ஏன் சொல்கிறீங்கன்னா நான் 1001 தானே வாசிக்கிற அப்படி இருக்கு. பெரிய குடும்பத்தை சேர்ந்தவரா இருக்கும், அஞ்சு ஜங்கிலி சாட்டினா நீ ஏன் அந்த வார்த்தையை சொன்னு கேட்டார். அவர் கேட்டாலும் நான் தப்பு சொல்லவில்லை. இப்ப என்ன செய்யறாங்கன்னா 3 பவன 7 பவன் சொல்லி ஒரு பையில போட்டு கொடுக்குறாங்க. இதை போய் நான் எடை போட்டுக்கலாம் இருக்க முடியாது. அது தங்கமானு கூட எங்களுக்கு தெரியல. அவர் தங்கம்னு சொல்றாரு, நான் என்ன சொல்லுவேன் அண்ணே இது வந்து 7 பவின் அவர் சொல்கிறாரு. 7 ஓனா என்னன்னு தெரியல, தங்கமானு கூட எனக்கு தெரியலை. அதனால் இதில் இருக்கிறது தான் தங்கம், இந்த மாட்டை பிடிச்சி இந்த தங்கத்தை வாங்கிட்டு போ, நாங்கள் நிறுத்தலாம் பார்க்கல அப்படின்னு சொல்லி நான் கணக்கை வெட்டி பேசுறது நல்லதுன்னு சொல்லி நான் வெட்டி பேசுவேன். அதே போல் 1,00,000 ஒருத்தர் 1,00,000 பணம் கட்டுறாங்க, 1,00,000 80,000 தான் நான் என்ன பண்ணுவேன் சொல்லு பார்ப்போம். நான் என்ன முடியுமா 2,00,000 மாடு 30 செகண்டுக்குள்ளே மாடு போகுது, அது ஸ்பீடு மார்க் தான் அவங்க கட்டுவாங்க. டக்குன்னு என்ன சொல்லுவேன், தம்பி இதை 1,00,000 சொல்லியிருக்காரு தொட்டுப்பார், தம்பி 1,00,000 மாட்டுக்காரர் சொல்லியிருக்காரு, இதில் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது, இதை இந்த பணத்தை பார்த்துக்க பிடிச்சிக்க அப்படின்னு. ஏன் கேட்டீங்கன்னா அதில் நம்ம பிரச்சனை நம்ம மாட்டிக்கக்கூடாது. அவர் 20 நேரம் குறைச்சி அதில் வச்சுருந்தா நான் கண்டனா, அது நம்மளுக்கு ஒத்து வரா, அதனால் நம்ம பிடி கொடுக்காமல் பேசுகிறது வழக்கமுங்க. இதுக்காக தயவுசெய்து மாட்டுக்காரர் யாரும் எங்களை வருத்தப்படக்கூடாது. நாங்கள் பிரச்சனையிலேருந்து ஒதுங்கணும்னு தான் நாங்கள் அதை சொல்கிறோம். அதுக்காக உங்களை குறைச்சி பேசணுங்கிறதோ உங்களை அசிங்கப்படுத்தணுங்கிறதெல்லாம் எங்களுடைய நோக்கம் இல்லை. மாட்டுக்கிட்ட பேசும்போது பிடியார்களாக இருக்கட்டும் மாட்டுக்காரர்களாக இருக்கட்டும், அண்ணே மாட்டை கொஞ்சம் பருத்தி உதவினே ஆள், நீங்கள் நல்லா இருக்கீங்க மாடு நல்லா இருந்தே அப்படிங்கிற வந்து மக்களை சந்தோஷப்படுத்த உங்களை குசிப்படுத்தணும் சொல்கிறதே தவிர யாரையும் நான் கேவலப்படுத்தணும் துன்புறுத்தணுங்கிற எண்ணமெல்லாம் எங்களுக்கு கிடையாது. மாட்டுக்காரர் பாவம் அது உண்மை, பிடியாக்காரங்களும் கஷ்டப்படுகிற கொடுத்து பிடிக்கிறாங்க. ஏன்னா மாட்டுக்காரன் பாவம் நினைக்கிறதே ஒரு பாவமாக இருக்குது எனக்கு. அவங்க வந்து என்னதே நம்ம அவங்கள நல்ல பாவம் கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சாலும் அவங்கள்ட்ட வந்து தப்பு பூரா அதிக அதிகமாக பண்ணுது. அது மனசுக்குள்ள எனக்கெல்லாம் வருத்தம். அவங்க மேலே பொட்டு வைக்காதுங்கிறான் வச்சு வருது, தலைவர் என்ன சொல்கிறாரு, ஆர்டிஓ என்ன சொல்கிறாரு, கலெக்டர் என்ன சொல்கிறார், பொட்டு வச்சா பறிச்சு கொடுக்காதுங்கிறாரு, பூ கட்டினா பறிச்சு கொடுக்காங்கிறாரு, கயிறு இருந்தால் பறிச்சு கொடுக்காங்கிறாரு. இது ரெண்டு பேருக்கு இடையில நாங்கள் சரி மாட வந்து கயிறோட பறிச்சு கொடுக்காங்கிறார். அவன் அண்ணன் என்னென்ன சரவணன் இப்படி போன மஞ்சட்டி இப்படி தான் பண்ணு, இந்த மஞ்சட்டி இப்படி தான் பண்ணாங்க, அந்த கயிறு இவன் வச்சு விட்டது அவன் தப்பு. அதே அரிசி சொல்கிறார் கயிறு இருந்தால் பறிச்சு கொடுக்காங்கிறார். நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம். ரெண்டும் கட்டை பண்ணிட்டான தேன நான் நடுவு எடுத்துக்கிட்டு மாட்டிக்கிட்டு முடிக்கிறது. அண்ணே அதேமாதிரி வாடிலே விளையாடாத மாடு கூட வந்து உங்கள் பேச்சை கேட்டால் ஒரு எனர்ஜி வந்து ஏதோ உங்களுக்கு உங்கள் பேச்சில் ஏதோ மந்திரம் இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு அது பயங்கரமாக விளாடுது. அது எப்படி உங்கள் பேச்சில் எதுவும்
வேற ஒன்றும் இல்லை, மக்களை குசிப்படுத்துகிறோம்ல அந்த மாதிரி வாயிலா ஜீவனாக இருந்தாலும் அதுக்கு ஒரு குசிப்படுத்துகிற மாதிரி தான். அதாவது என்ன செய்யணும், இப்போ மாடு வெளியே வரப்போகுது. இப்போ உங்கள் பேர் என்ன? என் பேர் கார்த்திகே. ஆ, இப்பொழுது உங்கள் ஊர்? நான் நத்தம் தானே. நத்தம் கார்த்தி மாடு வருதுல ஓடிப்போ அப்படின்னு சொல்லும் போது ஓடிப்போனுக்கு அந்த படைகளை தடம்படுத்துறோம்னு அளம்புவாங்க. அட்டாட்டா அது ஆட்டத்தை பார்க்கணும்டா, சூப்பர் சூப்பர் நொறுக்க போதுடா, ஓஞ்சி போதுச்சா ஒன்றுடா, அட்டாட்டா சொல்லும் போது அந்த பத்தட்டத்தில் வந்தால் வருதுடா அப்படின்னு சொல்லும்போது தட்டாரும் வெளியே வரும். வெளியே வந்து பார்த்தா ஆள் போகிற ஓடிக்கு திரும்பியா அட்டாட்டா நொறுக்க நொறுக்க அட்டா அட்டா நொறுக்க நொறுக்க சூப்பர் 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 மாடு கன்ஃபியூஸ் ஆகி இவன் கன்ஃபியூஸ் ஆகி அந்த நேரத்தில் ஒரு பெரிய லொக்கேஷன் ஒரு பெரிய ஒரு அணலை பறக்க புழுது பறக்க ஆட்டம் ஆட்டம் நொறுக்கும் போது விளையாடாத மாடு என்ன சொல்லி டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகி என்னடாது அட என்னோட ஜெங்கிட்ட வந்துட்டோம்னா சொல்லி வேறு வழியில் குத்தில் பிடிச்சிடும். இது குத்த கத்த குத்த கத்த குத்த இது நொறுக்கிட்டு இருக்கா பயில ஓடியார பசங்களும் ஸ்பீட் ஆயிடுவாங்க. அப்போ அந்த களமே அதரும். அப்போ களம் அதரும் போது அந்த மாடு அவனை குத்தி தூக்கி எரிஞ்சிருச்சுன்னா மாடு சூப்பர் நம்பர் ஒன் ஆயிரும். அந்த மாடு அவன் கட்டிட்டேன்னா அவன் நம்பர் ஒன் ஆயிரும். அந்த மாதிரி அந்த களத்தை அதர வைக்கணும். அதர வச்சாத்தே அந்த ஒரு லொக்கேஷன் மக்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஒரு நிமிஷத்துக்கு நான் ஏதோ எனக்கே கன்ஃபியூஸ் ஆகி எந்த பக்கம் நிற்கிறேன்டா, இது நான் ஜல்லிக்கட்டுக்குள்ள நிற்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சதுல அதே மாதிரி சில வார்த்தைகள்லாம் வந்து மாடுபிடி வீரர்களுக்கு நீங்கள் எனர்ஜி அதாவது அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்கு என்னென்ன வார்த்தைகள் சொல்லுவீங்க? அதாவது எப்படின்ட்டீங்கன்னா இப்போ வந்து அவர் வர்றாரு களத்தில் இறங்க போகிறாரு. இரும்பு கோட்டையின் முரட்டு சிங்கங்களே வருக வருக என எங்களது தமராக்கி சார்பாக வரவேற்கிறோம் அப்படின்னு அதான் அவனை சந்தோஷப்படுத்தும். ஏன்னா ஒரு நல்ல பிளேயர் அவங்கள வருக வருகணும். வானம் இடி இடிக்க பூமி நடுநடுங்க காளைகள் துடி துடிக்க கட்டிலம் காளைகள் கட்டி தலைவை இதோ உங்களது களம் தமராக்கி களம் களம் காளைக்கா காளையர்களுக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சொல்லிட்டு வீரர்கள் வர்றாங்க. வானம் மட்டமிட மண்ணை தமிழன் முத்தமிட களங்கும் இறங்கும் வீரர்கள் இதோ உங்கள் கண் முன்னால் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணுமோ அப்படி நம்ம மைக்கில் மைக்கை பிடிக்கும் போது கொஞ்சம் கூடுதலாக கற்றுவேன். அப்போ உள்ளே இறங்குறேன். அவனை சந்தோஷப்படுத்தணும், அதாவது பிடிகாரர்களை சந்தோஷப்படுத்துறது. அடுத்து மாட்டை பிடிச்சிட்டேன். வாடா 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 சிங்க தமிழ் அருமை அருமை. இப்போ நம்மளை பார்த்து எத்தனை சாங்க காப்பி அடிக்குது அப்படி அடிச்சு போகுது. ஸ்டைல்னா ரஜினி, மைக்கு ஜல்லிக்கட்டுனா சரவணே, ஜல்லிக்கட்டு சரவணன் தான் மைக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளை பார்த்து அந்த காப்பி அடிச்சு அடிச்சு போட்டோம், அதனால் தப்பு இல்லை. அப்போ வந்து சூப்பர் சூப்பர் சிங்க தமிழடா தங்க தமிழடா அந்த சிங்கத்தை தூக்குடா அப்படிங்கிறது இவனை வரவேற்கிறேன் சரியாக மாடு பிடிச்சா அவனை பாராட்டுறேன் சரி. இது வந்து வீரர்களை சந்தோஷப்படுத்த கரெக்ட் இது. அதே போல் மாட்டுக்காரனை சந்தோஷப்படுத்துறது. அவங்க வந்து வருஷம் மாடு வளர்க்குறாங்க, கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, ஓ 10,000 ரூபா செலவழிச்சு கொண்டு வராங்க. அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படணும்ல, நம்மளுக்கு எல்லாமே ஒன்று தான். அப்போ என்ன செய்வினா, அடாடாடாடாடாடா வருதுரா வருதுரா வருதா தொட்டுப்பா தொட்டுப்பா ஆம்புலன்ஸ் ரவி வெளில வருதுரான்னு சொல்லும்போது அப்படி வெளியே வந்தன சர தர 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 சுத்தம் சுத்தும் போது ஆட்டம் ஆட்டம் நொறுக்கணும் 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 கத்தும் போது களமே ஆத்திரம் களமே ஆத்திரம் இங்கிட்டு வருவாங்க இங்கிட்டு வருவாங்க கொம்பு போய் மாலை போய் தூக்கிறேன் கட்ட கட்ட தூக்கிறேன். பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிள் போராட்டம் நடந்துக்கிறது. அட்டாட்டாட்டான்னு சொல்லிக்கிற போது ரெண்டு பேர்த்து குத்தி கிணிச்சு கட்டி போட்டேன். மாடு வெற்றி விட்டுறது அப்படின்னும் போது மாட்டுக்காரருக்கு சந்தோஷம். அடாடா என்ன ஒரு ஆட்டம் நோறிக்கி அடுத்து பிடிச்சா மாடு அப்படின்னா மாட்டுக்காரருக்கு சந்தோஷம். ஏன்னா வளர்த்ததுக்கு அவருக்கு அதான் மிச்சம். ஏன்னா எப்பயுமே பாருங்கள் மாட்டுக்காரவங்களுக்கு வந்து என்ன தான் செலவழிச்சு வந்தாலும் அவங்களுக்கு நஷ்டமே மட்டும் லாபங்கிறது கிடையாது. அவங்களுக்கு மட்டும் எந்த காலத்தையும் ஜல்லிக்கட்டுக்கு வர்ற அனைத்து மாட்டு உரிமையாளர்களுக்குமே நஷ்டத்தான், லாபத்துக்கு வேலையே இல்லை. அது எப்படின்னு? ஆமாம், 1,000 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வராங்க, 15 பயல்களுக்கு சாப்பாடு போட்டு எல்லாம் நல்ல இட்டு வாங்கி கொடுக்குறேன், எல்லாம் பண்ணி நாங்கள் ஒரு அண்டா கொடுக்குறோம். அந்த அண்டா ஜெயிச்சாத்தே அண்டா, தோத்தா அதுவும் இல்லை. அந்த மாதிரி அதெல்லாம் வந்து மாட்டுக்காரங்க வந்து அந்த பெரிய ஆட்டத்துக்கு வரேன். அப்புறம் அவனை சந்தோஷப்படுத்தணும்ல. அதே போல் ஓடிப்போ நொறுக்குதே ஆட்டை தப்பாரு நான் சொல்கிறேன்னா இது மாட்டுக்காரை சந்தோஷப்படுத்தத்தை நான் சொல்கிறேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து எல்லை கொட்டுக்கும் வாடிக்கும் நடுவாக அவன் நிற்பேன். அந்த பையன் ஒரு சின்ன கயிறு வச்சுக்கிட்டு ஒரு துண்டை வச்சுக்கிட்டு நல்லா கவனிச்சு பாருங்கள். எல்லோரும் நீ அடுத்து ஜல்லிக்கிட்டு போனால் போய் பாருங்கள். இப்படி அந்த வாடி வாசலை பார்த்துக்கிட்டு தான் மாடு எப்படி வரப்போதும் ஏக்கத்தோடு நின்றுக்கிருப்பேன். அந்த நேரம் அடாடாடாடாடா சூப்பரா சூப்பரா அப்படின்னு சொல்லி அவன் மாட்டு பேரை சொல்லி அரசு மலர மாடு வருதுடா அடாடா நொறுக்க போகிறான்னு சொல்லும்போது அவனுக்கு மாட்டை சொல்லும் போது அவன் மூஞ்சி அப்படியே மலரும். அந்த அந்த வேதனையோடு இருக்கிற மூஞ்சை பார்த்தே நான் சொல்லுவேன். அப்போ மூஞ்சி மலரும் அவனுக்கு. அடாடா சூப்பரா நொறுக்க போகிறான் நொறுக்க போகிறான்னு சொல்லும்போது அவனுமே ஒரு துடிப்பாக இருப்பேன். ஆயிட்டா அப்படி தப்புவேன் குதிப்பேன் என்னென்னமோ பண்ணுவேன். சொல்லி கிடக்கும்போது நொறுக்கிறான் நொறுக்கிறான் நொறுக்கிறான்னு சொல்லும்போது டக்குனு துண்டு எடுத்து ரவுண்டு 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 ரவுண்டுன்னு கிரு 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 கிருக்குன்னு சுற்றுவேன். அப்போ அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம். அவனாக குதிப்பேன் நங்கு நங்குன்னு குதிப்பேன். நம்ம இப்படி குதிக்கணுமேங்கிறது அவனுக்கு தெரியல. அவன் அறியாமல் வர்ற சந்தோஷம் அவன் சந்தோஷப்பட்டு போகிறேன். ஓடிப்போன்றவனே அவனுக்கு அந்த சந்தோஷம் வந்துடும். அவன் மாட்டை பற்றி நான் பெருமையாக சொல்கிறேன்னு சொல்லி பயந்தவன் ஓடிட்டு போகிறேன். தைரியமானவே நிற்கட்டேன். ஏன் ஓடிப்போன்னு சொல்லாதுன்னு சொல்கிறீங்க? ஓடிப்போனா உனக்கே பயம் வருது. ஓடிப்போன்னு சொல்கிறேன் நொறுக்க போகுதுன்னு சொல்கிறேன் அடாடாங்கிறேன். உனக்கு ஓடிப்போங்கிறது பயமாக இருக்கா? பயமாக இருந்தால் ஓடிப்போரு. நீ ஏன் களத்தில் நிற்கிற? நான் மக்களை குசிப்படுத்தவும் மாட்டுக்கான சந்தோஷப்படுத்தத்தான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். ஓடிப்போன்னு ஒருத்தனை வந்து தனிப்பட சொல்ல. அதே மாதிரி எப்பயுமே ஒருத்தனை வந்து தம்பி இந்த மாட்டை பிடின்னு வந்து ஒருமையில் கூப்பிட்டு பேரை சொல்லி கூப்பிட்றது தப்பு. பிடிச்சாத்தே அந்த மாட்டுக்கு ஒரு வேதனை தெரியும்.
நம்ம மாட்டை ஆளை கூப்பிட்டு பிடிக்க வச்சாண்டானுங்க. நம்மளுக்கு எல்லா மாட்டுக்காரர்களும் சொந்தக்காரங்க, எல்லா வீரர்களும் சொந்தக்காரங்க. தமிழ்நாட்டில் எல்லாருமே நம்மளுக்கு அண்ணன் தம்பி. ஒருமையில கூப்பிட்டு, தம்பி இந்த மாட்டை பிடி, நீ பிடிப்பா, நீ ஒரு ஆள் பிடி, இங்கே வா, இதை பிடி, நீ பிடின்னு ஒருத்தனை மென்ஷன் பண்ணுறது தப்பு. அந்த மாதிரி ஜெயிச்சுட்டா மாட்டுக்கார சந்தோஷப்படுற, பிடி தோற்று போயிட்டா சரவணி அந்த பையன் சும்மா இருந்தோம் கூப்பிட்டு பிடிக்க வச்சாப்பான்னு சொல்லுவேன். இது நம்மளுக்கு தேவையா? கஷ்டப்பட்டு மாட்டை கொண்டு வர்றாரு. தம்பி பிடிச்சிக்க, ஒரு ஆள் பிடிச்சிக்க, முத கத்துறது அவனுக்கு, ரெண்டாவது கத்துறது மாட்டுக்காரனுக்கு, மூணாவது வீரனுக்கு. அடுத்து நம்ம சொல்கிற காமெடி புறம் பப்ளிக் சந்தோஷப்படுறதுக்கு. அடுத்து கொம்ப பிடிக்காத, வாழை பிடிக்காத, காலை கிட்டி விட கழுத்துக்கு போகாதுன்னு சொல்கிறது அது அரசாங்க அதிகாரிக்கு. இது பூராமே வந்து தனிப்பட்ட முறையில் இல்லை, இது எல்லாமே சொன்னால் எல்லாருக்கும் பாதிப்பு வரக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து. சரி, வா, மாட்டை வேகமாக ஓட்டணும். ஏன் வேகமாக ஓட்டணும்? ஊருக்கார என்ன நம்பி தானே ஜல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 800 மாட்டினா எத்தனை தம்பராக்கில அசால்ட்டாக 800 மாட்டை 4 மணிக்கு ஓட்டணும். பின்னால் கமிட்டி பெறவாடி நொறுக்கி எடுத்துவிட்டாங்க. இந்த வருஷத்தில் நம்பர் ஒன்னாக வந்தது தம்பராக்கி தான், பெறவாடி. அந்த மாதிரி பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி வந்து செய்யக்கெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கணும்ல. மாட்டுப்புறம் ஓட்டி முடிச்சா தானே நான் சிறந்தவன். நான் வரணேன் நேரம், யாரோ என்னடா வரேன்னு ஒரு 100 மாட்டை மட்டும் ஓட்டி 100 பரிசை பிடிச்சி அள்ளி அள்ளி சூறிட்டு போக எனக்கும் தெரியும். ஆனால் செய்யக்கூடாது, இருக்கிற பரிசை வச்சு எல்லாத்துக்கும் பரிசு போய் சேரணும். ஆனால் அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டுக்கிறேன், மாட்டுக்காரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். ஜல்லிக்கட்டில் பூராமே பரிசுகள் இப்போ நாங்கள் போடுறதே கிடையாது. கிராமம் என்ன சொல்லுதோ, இந்த மாட்டுக்கு அண்டா போடுங்கன்னா போடுவோம், இந்த மாட்டுக்கு சட்டி போடுங்கன்னா போடுவோம், இந்த மாட்டுக்கு பீரோ போடுங்கன்னா போட போகிறோம். என்ன சொல்லுவோம், நல்லா விளையாண்டுச்சுன்னா தம்பி இந்த மாடு நல்லா விளையாண்டுருக்குன்னு நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி அவங்களை கெஞ்சி வேணால் சொல்லுவோமே தவிர, அப்பவும் கூட அவங்க சொல்கிற பரிசத்தை நாங்கள் போடுவோம். நீங்கள் கொள்ள பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சரவணன் தான் பரிசு போடுறீங்க. சரவணன் எல்லாம் போடலை, கமிட்டி போடும். அவங்களுக்கு தான் தெரியும் என்ன பரிசு வாங்கியிருக்கோம். 6 போடணும், கட்சிக்காரர்கள் போடுவாங்க, பரிசு வாங்கி கொடுத்த ஸ்பான்சர் பண்ணவங்களுக்கு போடுவாங்க. நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ண 6 தெரியும் எனக்கு தெரியுமா? 10-20 பேரை வாங்கி கொடுத்தவருக்கு ஒரு சைக்கிள் போடுவாங்க, அவங்களுக்கு தெரியும் இன்னும் வாங்கி கொடுத்தாங்கன்னு நம்ம போட சொல்ல முடியுமா? அதனால் வந்து நம்ம அது நான் பரிசு வேலைக்கே நான் போகிறது கிடையாது. ஆமாம், பார்த்துங்க, இனி வந்து 6 தப்பாக நினைக்காங்க, பரிசு கமிட்டி சொல்கிற பரிசு தான் நான் போட்டுக்கிறீங்க. ஆனால் இப்போது டோக்கன் வந்து ஆன்லைன்லேயும் கொடுக்குறாங்க, நேரடியாகவும் கொடுக்குறாங்க, இதில் எதுனே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்? டோக்கன் வந்து ஆன்லைனில் கொடுக்குறத காட்டிலையும் தனியாக கையில் கொடுக்குறது பெஸ்ட். எப்படின்னு? அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆன்லைன் சொன்னால் ஆன்லைனில் போட்டு, இப்போ ஒரு கிராமத்தில் வந்து 100-150 வீட்டுக்காரன் தான் இருக்கேன். 150 வீட்டுக்காரன் ஆளுக்கு 1000 கூட 1.5 வருது. ஜல்லிக்கட்டு நடத்த அளவுக்கு பொருளாதார பற்றாக்குறை ரொம்ப இருக்கும். அந்த ஊருக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20 வசதியானவங்களை போய் செல்வந்தர்களை பிடிச்சி, ஐயா நீங்கள் ஒரு 10 சைக்கிள் வாங்கி கொடுங்க, நீங்கள் ஒரு 10 பீரோ, 10 ட்ரெஸ்ஸிங் டேபிள், 100 அண்டா வாங்கி கொடு, 50 அண்டா வாங்கி கொடுன்னு சொல்லி இந்த 10-20 ஒரு மென்ஷன் பண்ணி அவங்கள போய் பிடிக்கிறாங்க. கட்சிக்காரங்களோ வசதியானவங்களோ இவங்களை பிடிச்சி தான் அவங்க வந்து ஜல்லிக்கட்டே நடத்துகிறாங்க. அப்படி நடத்தும்போது அவங்களுக்கு நம்ம எதாவது உதவி செய்யணும்ல. இப்போ டோக்கன் சொன்னால் இவர் ஆன்லைன் நடத்து, அவர் 2 லட்ச ரூபாய் பரிசு வாங்கி கொடுத்துருக்காரு, அவர் போய் நீ ஆன்லைனில் பதிஞ்சுக்கணும்னு சொன்னால் அது சரியாக வருமா? அவர் எப்படி வாங்கி கொடுப்பார்? அதனால் இவங்க கையில் டோக்கன் இருந்தால், ஐயா இந்தாங்க நீ உங்களுக்கு ஒரு 5 டோக்கன் வச்சுக்கோங்க, எங்களுக்கு 10 பீரோவில் இறக்கி கொடுக்கணும், 50,000 பீரோ வாங்கி கொடுக்குறது, ஒரு 5 டோக்கன் கொடுக்கத்தையும் செய்வாங்க. அவங்க சொந்தக்காரங்க 4 கொடுத்து வருவேன். அந்த மாதிரி கொடுத்துட்டு போகிறாங்க. இதில் என்ன இருக்குது? இவங்களுக்கும் பரிசு வருது, தமிழ் கலாச்சாரம் மாடு ஜல்லிக்கட்டு நடந்து போயிருது, எல்லாத்துக்கும் சேஃப்டி. ஒருத்தர் அதாவதுங்க, ஒரு மிளகா பிடிக்க கூட மிளகா, மல்லி, மஞ்சள், மிளகு, கடுகுண்டம் பருப்பு, வெந்தயம், சோம்பு எத்தனை சேருது, இத்தனையும் சேர்ந்தாத்தே அது மிளகா பிடி. அது மாதிரி ஜல்லிக்கட்டுன்னு சொன்னால் ஜல்லிக்கட்டுன்னு பிடி எழுத்து மூலம் எழுதி ஒட்ட வச்சா அந்தமா ஜல்லிக்கட்டு. அதுக்கு பரிசு வாங்கணும், போய் கலெக்டராக பிடிச்ச அவர்கிட்ட ஆர்டர் வாங்கணும், அவர் சொல்கிற மாதிரி பேர் கார்டு கட்டணும், பரணி அமைக்கணும், இத்தனை பேர் கெப்பாசிட்டி அதில் இருக்குன்னு சொல்லி கலெக்டர் சொல்லணும். அதை அரசு விதிமுறைகளுக்கு உட்படுத்தி ஜல்லிக்கட்டு நடத்தணும், பப்ளிக் பாதிப்பு வரக்கூடாது. அதே மாதிரி கலெக்டர் சொல்கிறாருல, ஆர்டிஓ வந்து கேட்குறாருல, அதன்படி நடத்தணும்ல. அப்போ ஊருக்கு காசு வேணும்ல. இவங்க வச்சுருக்க பொருளாதாரம் கம்மியாக இருக்குது. 10 செல்வந்தர்களை கூப்பிட்டு கேட்டு அன்பாக கேட்டு அதை பெறுறாங்க. கேட்டுட்டு டோக்கனை அவங்க கொடுத்தாங்கன்னா 5 டோக்கன் கொடுத்தா அவங்களுக்கு நடந்துக்கிறது. திடீர்னு ஐயா உங்கள் தலைமையில் இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் காசு கொடுங்கன்னு அவங்க கொடுப்பேன், அவங்களோட பேரை வாசிக்கிற மாதிரி வரும், எல்லாம் தேங்க இருக்கும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? இவன் சும்மா இருந்துக்கிட்டு எனக்கு ஆன்லைன் டோக்கனை பதிவு என்ன பூரா கண்டுக்குட்டியாக வருது. கண்டுக்குட்டியாக 2 கண்டுக்குட்டி வருது. என் பாடு பஞ்சு விட்டு எப்படி தான் பதிவுறாங்கன்னு தெரியல. இந்த 2 கண்டுக்குட்டி வாடியை விட்டு வெளியேற மாட்டேங்குது. ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு மாதிரி இல்லை. கலகலப்பாக இருந்தால் தானே மேட்ச்சு, கலகலப்பாக இல்லாமல் இருக்குது. அப்புறம் அப்படி தான் என்ன செய்கிறாங்க, மாடு பிடி ஓட்டுச்சுனீங்களே, ஒரு 4-3 பிடிக்கிறேன், மாடு பிடிச்சாச்சுன்னா இந்த பிடிவட்ட மாட்டுக்கு பரிசு கொடுக்குறது. அதில் எல்லாம் எனக்கெல்லாம் ஒபீனியன் இல்லை. இல்லை பிடிப்பட்ட மாட்டுக்கு ஆமாங்க, ஒரு 4-3 கட்டிகிட்டு போகிறேன். ஓகே, புரியுது. ஆமாம், அதுக்கு பரிசு கொடுக்குறாங்க. இது அவங்கள வச்சு நம்ம கூடி பேசி பைசல் பண்ணுறதுக்காக நமக்கு டைம் கிடையாதுங்க. மாடு பிடி மாடு பிரைஸியாக இருக்கும் இல்லை, பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு வேலை முடியுது. அதை விட்டுவிட்டு அந்த மாட்டுக்காரன் கொடுத்து விட்டான், அப்புறம் எதுக்கு நல்ல மாடு வாங்கணும்? 10 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம் மாடு வாங்குறாங்க, எதுக்கு நல்ல மாடு வாங்கணும்? ஒரு கலெக்டர் மாட்டை வாங்கி இந்த அவுத்தம்னாக்கா ஊரே தொத்தையும் பரிசு வாங்கி போகலாம்ல. அது மேட்சே கிடையாது. இப்போ 10 ஓடுறேன், 10 உள்ள ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டுக்கு பரிசு கொடுப்பீங்களா? கீழே தட்டி விட்டு கீழே கல் தட்டி விட்டு விழுந்து பரிசு கொடுப்பீங்களா?
கழுத்தை விட்டு வந்துட்டேன் பாவம் காலில் ரத்தம் வருது உனக்கு ஃபஸ்ட்டு பேர் விட்டு போகணும் கொடுக்க முடியுமா? அது வந்து ஒரு மேட்சே இல்லை, மேட்சுங்கிறது வந்து போட்டி, போட்டியில் ஜெயிக்கணும், ஜெயிக்கிறவனுக்கு பரிசு கொடுக்கணும். அப்போத்தே அது அதோடைய அதோடய அமைப்பு அந்த அந்த பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கு, கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு. சும்மா சும்மா தோத்த மாட்டுக்கு பூரா பரிசு கொடுத்து விட்டு அப்புறம் அதுக்கு அது என்ன பரிசுன்னு எனக்கு தெரியலை, எனக்கு அந்த போட்டியில் அது எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் இப்போது ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு பல விதிமுறைகள்லாம் இருக்குது, அந்த விதிமுறைகள்லாம் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமா இல்லை தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரே மாதிரியாக இருக்குமா? எல்லாத்துக்குமே ஒரே ரூல்ஸ் தான். இப்போ மாடு வெளியே வருது, மாடு வெளியே வருதுன்னா நான் டோக்கனை வாசிப்பேன், டோக்கனை கைக்கு வந்துடும் வாசிப்பேன், வாசித்து மாட்டுகளை பெருமையாக பேசுகிறோம், வீரர்களை பெருமையாக பேசுகிறோம், மக்களை குசிப்படுத்துகிறோம், இது என்னுடைய வேலை. இந்த மாடு வெளியேறினோடனே கொண்டுக்கிட்டு நேராக போயிடுச்சுன்னு சொன்னால் எல்லைக்கோட்டு வரைக்கும் போயிடுச்சுன்னா மாடு பிடி மாடு அந்த ஒரு அடையாளம் கட்டியிருப்போம் துண்டோடு தொங்க விட்டு. எவ்வளோ தூரம் இருக்கும் அது? எப்படி 60-70 அடி 65 அடி வரும். ஆ ஓகே. ஆமாம், இதை வந்து மாடு பிடி மாடுன்னு சொல்லிடுவோம். இதில் தவி விழுகிற மாடு அப்படி 10 அடியில் கட்டுவாங்க, 10 அடியில் கட்டுவாங்க, அதுவும் கட்டலாம், ஏன்னா தவி அங்கே விழுகுதுல, அதனால என்ன நியாயம் வேணும்ல, 10 அடியில் கட்டுவாங்க. அப்படி கட்டினாலும் மாடு பிடி மாடு சொல்லலாம். மாடு சுற்றுறது வந்து சுற்றுனா 3 சுற்று, இதை நான் சொன்னதே நாந்தியன், சுற்றுனா 3 சுற்று, ஓடிச்சுன்னா எல்லைக்கோட்டு வரைக்கும் ஓடணும். மாடு நின்றுச்சுன்னா 10 வரைக்கும் கவுண்டிங் என்னுவேன். மாடு இப்போ சுற்றிக்கிட்டே இருக்குது, சுற்றுற மாதிரி 2 சுற்று நின்றுக்கிறச்சு நீங்கள், 3வது சுற்றுக்குன்னு 2 மணி நேரம் ஆகும், அது வரைக்கும் இருந்தால் மஞ்சள் நடத்துறது இல்லையா? அதுக்காக என்ன செய்யறது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ நான் சொன்னது மாதிரி சொன்னால் 2 சுற்று மாட்டுக்கு கொஞ்சம் விரைச்சா சொல்லுவேன், ஏன்னா அவன் 2 சுற்றுல இருந்திருக்கான்ல, அது 2 சுற்று கொஞ்சம் விரைச்சா சொல்லுவேன். எடுத்ததுமே அசாமல் நின்றுட்டால் கொஞ்சம் மெதுவாக சொல்லலாம். இப்படி சொல்கிறது 10 வரைக்கும் பண்ணிவிட்டு மாடு இப்படி மாட்டு சொல்லிடுவோம். ஓடனா இல்லைக்கோடு சுற்றுனா அது மாடு வந்து சுற்றுனா 3 சுற்று. இப்போ நீங்கள் இருக்கீங்க அந்த இடத்துல அவன் கட்டிட்டான், இந்த இடத்த கட்டிட்டான், இந்த பாக்கு கட்டிட்டு இப்படி சுற்றி அந்த இடத்துக்கு வந்தால் 1, திருப்பி அதே இடத்துக்கு வந்தால் 2, திருப்பி அதே இடத்துக்கு வந்தால் 3. மாடு பிடி மாடுன்னு சொல்கிறதுக்கு ஒரு நூல் இழுத்து 3 சொல்லிட்டாலே டிக்ளர் மாடு பிடி மாடு. அது ஒரு நூல் இழுத்து ஏன் சொல்கிறதுனா மாடு பிடி மாடுன்னு நான் சொல்ல போகல, இந்த மாடு 4வது சுற்று சுற்றிடும், அப்போ யாருக்கும் சந்தேகமெல்லாம் போயிடும். அப்படி செய்கிறது இதுதான் ரூல்ஸு. இதில் கொம்பை பிடிக்கக்கூடாது, வாழை பிடிக்கக்கூடாது, காலை கிட்டிப்படக்கூடாது, காலை அந்த அப்படி ஆமாம் அப்படி பின்னக்கூடாது, தும்மலத்தையும் பிடிக்கணும். அப்புறம் அந்த காளைகள் வந்து சிந்து காளை ஜர்ச்சி அது இதுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது, இது வந்து கவர்மெண்ட்டு சொல்லணும். தம்பி இந்த காளைகள் அவர் இந்த காளைகள் அழுக்க அவுக்கக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லணும். நான் ஜர்ச்சி கிடையாது, நான் ஒரு சாதாரண விவசாயி, ஜல்லிக்கட்டு நடத்த ஒரு வர்ணனையாளர். நம்ம சொல்கிறது வந்து என்னென்னா அதிகாரி சட்டப்பூர்வமாக சொல்கிறத நம்ம செய்யலாம், நம்மளாக ஒரு புதுசாக ஒரு சட்டத்தை உருவாக்குறது அது தேவையில்லாத விஷயம்னு நான் நினச்சிக்கிட்டு நான் அது சம்மந்தமாலாம் எதுவும் பேச மாட்டேன். மாடுபிடி வீரர்களுக்கும் எதுவும் தகுதி அந்த மாதிரி இருக்குமாங்க? ஆமாம், வயசு வந்து குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தாட்டியமான உடல் தகுதி இருக்கான்னு பார்ப்பாங்க. ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தால் முதல் செக்அப், அதாவது நம்ம பனியன் போடும்போதே அவருக்கு வந்து எல்லா தகுதி இருக்கான், உடல் திறன் இருக்கான்னு சொல்லி டாக்டர் ஆய்வு பண்ணித்தான் அவனை பனியனே கொடுப்பாங்க, இல்லாட்டி சின்ன வாண்டிகளுக்கு கொடுக்க மாட்டாங்க, அது அப்புறம் ரொம்ப வீக்காக இருக்க பாடிக்கும் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக மருத்துவ தகுதி எடுத்துகிட்டு வந்து ஆமாம் சரியான தகுதி எடுத்துருவாங்க, மாட்டுக்கு எடுப்பாங்க அதுக்கு எடுப்பாங்க, வீரர்களுக்கும் எடுப்பாங்க. ஆடி வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார், பப்ளிக் இந்த உள்ளே நிற்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பார், பேரிக்காட்டில் ஏறி அமைங்கிறக்கூடாதுன்னு ஒரு ஹெல்த்தை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஆள் கூட்டிட்டாங்கன்னு சொன்னால் உடனே காவல்துறை அனுப்பிச்சு ஆளை இறக்கி அதில் பேரிக்காடு இதை ஸ்ட்ரென்த்தை குறைப்பாங்க. அதெல்லாம் கவர்மெண்ட் ரூல் படி என்ன விதிமுறை இருக்கோ அது மாதிரி தான் நடத்துவோம், ஆனால் சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போது வீரர்கள் வந்து அதிகப்படியாக மாடு பிடிச்சாங்கன்னா காரு பைக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் எப்படிங்கண்ணே உங்களோட பார்வையில்? அதாவது சிறப்பு பரிசு கொடுக்குறது நீங்கள் சொல்கிறீங்க, அதிக மாடு பிடிச்சவங்களுக்கு காரு பைக் கொடுக்குறது எனக்கு தெரிந்த அது தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அது என்ன காரணம்னா நல்ல விஷயம் இல்லை, ஒரு மாட்டுக்கு பரிசை கூட சாட்டிடலாம், இந்த மாட்டு காரினோட சாட்டிடலாம், சிறந்த மாடுபிடி வீரனுக்கு கொடுக்குறோம்னா ரைட்டு கொடுக்கலாம், தப்பு இல்லை. அதில் வந்து பிரச்சனைகள் கூட வருது, இவன் பிடிக்கிறேன் அவன் பிடிக்கிறான், அவன் பிடிக்கிறான் இவன் பிடிக்கிறான், இவன் பிடிச்ச மாட்டை இன்னொருத்தையும் கட்டி அதை ரெண்டு பேரும் சேர்ந்து செல்லமாக்குறேன், அப்புறம் அவன் பிடிச்ச மாட்டை இவன் பிடிச்சி செல்லமாக்குறேன், இந்த ஸ்ட்ரகிள் போராட்டம் நீயா நானுங்கிற பிரச்சனை வர பார்க்குது. எனக்கு தெரிஞ்சு அதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்கிறது என்னோட கருத்து. இது வந்து ஜல்லிக்கட்டுக்காரவங்க இதை வேணாம் வைக்க வேணாம்னு நான் சொல்லவில்ல, அதை ஊர் பெருமை அடையணும்னு சொல்லி அவங்க வைக்கிறாங்க, தப்பு இல்லை வைக்கட்டும். என்னோட நிலைமைக்கு நான் இருக்கிற பொசிஷனில் வந்து எனக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லை. ஏன் கேட்டிங்கன்னா இவன் பிடிக்கிறான், சிறந்த பேர்கள்லாம் சரியான பேர் எல்லாருமே ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் சோடையில கிட்ட அருமையாக பிடிக்கிறாங்க பசங்க, அப்போ என்ன செய்யறானே இவன் பிடிச்ச மட்டும் இன்னொருத்தன் பிடிச்சி அந்த பிடிச்சதை கெடுக்கிறேன், அடுத்து இவன் பிடிச்சதை அவன் பிடிச்சி கெடுக்கிறான், அப்போ அங்கே ஒரு போட்டி உருவாகுது, ஒரு வன்மம் உருவாகுது, ஒரு பிரச்சனை உருவாகுது. சிறந்த மாட்டுக்குன்னு சொன்னால் சரி சிறந்த மாட்டு கொடுப்போம்னு சொல்லி பேசுகிறாங்க, பேசுனா சிறந்த மாடுன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு செல்லில் வீடியோ கொண்டு வராங்க, ஜல்லிட்டு முடிஞ்சோடனே எந்த ஒரு சிறந்த மாடு ஏமாடுதான் கூட விளாண்டுருக்கு, ஏமாடுதான் கூட விளாண்டுருக்குன்னு அப்போ அது பிரச்சனை தேவையில்லை தானே.
பிரச்சனைக்கு உரிய வேலையை ஏன் செய்யணும்? ஏன் அந்த மாதிரி சிறந்த மாதிரி நல்லா தெரியுது, நல்லா விளையாடு, அதுக்கு ஒரு பைக்கை கூட சாட்டி விடு, பிடிச்சா வச்சுட்டு போகிறேன், தொழிலெலாம் போயிடும்ல. இந்த ரெண்டாவது தடவையெல்லாம் ஜல்லிக்கட்டை நிப்பாட்டுறது ஃபுல் வேலை பார்த்துட்டாங்க. பார்த்தா சிட்டா பறந்த மனுஷன் எங்கள் பிஆர் அவர்கள் பறந்து போய் டெல்லி போய் அடடா, சத்தியமாக சொல்கிறேன், வேதனையோடு சொல்கிறேன், கோயில் தளத்திலேருந்து சொல்கிறேன், அவருக்கு பின்னாலேயெல்லாம் நம்ம ஜல்லிக்கட்டை காப்பாற்றுவோமாங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு வெறித்தனமான ஆளை நான் பார்க்கல. செய்தி வந்துருச்சுன்னா உடனே அதுக்கான வேலையை பார்த்து டெல்லி போய் வக்கீலை பிடிச்சி அதுக்கான வேலைகள், அவர் இல்லைன்னா ஜல்லிக்கட்டே இல்லை. அது இப்போ தெரியாது, அவர் இல்லாத இப்போ தெரியும். நம்ம தலைமுறை நம்மளுடைய ஆட்ட ஓட்டம் நம்மளுடைய கலாச்சாரத்தை இல்லாமல் அழிச்சு போடுவேன். இப்போ கூட கேள்விப்பட்டேன், இந்த ராஜாராணி ஆட்டம்லாம் ஆடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி, ராஜாராணி ஆட்டம்ல குரங்கு குரத்தி ஆட்டம் போடுவாங்க. ஆமாம், தடை பண்ணுறாங்க. இது வந்து எந்த எத்தனை காலம் நடந்துருக்கு? எத்தனையோ ஆயிரம் காண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அதுக்கு தடை பண்ணுறாங்களா? ஏன் இதை காட்டிலும் மோசமாக சின்னவாளர் ஜட்டியோடு நடந்து வர்றாங்களே பொம்பளை, அது என்ன பண்ணுறது? இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து வருதுங்க, ஒரு காரணத்துக்காக அந்த காலத்தில் வச்சுருக்கேன். அதை இப்போ இருக்கவங்க அதை அதிகம் சொன்னால் அதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணணும்ல, என்ன சொல்கிறீங்க? நீ பாருங்களேன், நம்ம விழாக்களில் உள்ள ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக கட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கலாச்சாரத்தையும் அழிக்க திட்டம் போடுறாங்கிறது என் கருத்து. ஜல்லிக்கட்டு நிப்பாட்ட பார்க்குறாங்க, எத்தனை தொல்லைகள் கொடுக்குறாங்க தெரியுமா? அதையும் மீறி தமிழை நடத்துகிறேன், என்னென்ன நடக்குதுன்ற எல்லாத்தையும் மீறி நடத்துகிறாங்க. வருஷத்துக்கு ஒரு நிபந்தனைகளை கூட்டுறாங்க, அதாவது ஜல்லிக்கட்டு இச்சே நம்மளுக்கு இது வேணாம், இந்த தொல்லையை வேணாம்டா, பெரிய ஜிமிசியாக இருக்கடா, ஜல்லிக்கட்டு வேணாம்டான்னு சொல்கிற அளவுக்கு கொண்டாடுறாங்க. அதேமாதிரி கொள்ளை ஜல்லிக்கட்டு நடந்த ஜல்லிக்கட்டு நின்று வச்சு நிறையா, அப்போ அவங்க நினைக்கிறது நடக்குது. இப்போ சொல்கிறீங்க, கேட்டுக்கேன், நம்ம கலாச்சாரம் பண்பாடு நம்ம விழாக்களை கூட நம்ம கொண்டாட போகிறோம். இன்றைக்கி சொல்கிறேன், நானே இல்லாட்டி உங்கள் காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த காலத்தில் இப்படி நினச்சி இது இப்போலாம் இல்லைங்கிற மாதிரி அந்த உணர்வுகள், அண்ணன் தம்பி உணர்வு, தாய் தப்பேன், அண்ணன் தங்கச்சி, சொந்த மாமே, சித்தப்பேன், பெரியப்பேங்க, இந்த உணர்வுலாம் நிறைய பாசமெல்லாம் குறைஞ்சிருச்சுங்க. காரணம் என்ன? நம்ம விழாக்கள் இருக்கிறது வராதுங்க. ஒரு விழானா சித்தப்பேன் பெரியப்பேன் பூரா ஆளுக்கு 50 நேரம் போட்டு சமைச்சு ஊருக்கே ஆக்கி போடுவேன், இருக்கிற வயசு போய் ஊரம் போடுவேன், ஏ நம்ம குடும்பம் அப்படின்னு ஒரு கெத்து இருந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் குறைஞ்சி வச்சுல, செய்ய மாட்டேன். அப்போ இந்த ஒற்றுமை இல்லைல்ல, அந்த காலத்தில் ஒற்றுமை இருக்கணும்னு தாங்க அவன் வந்து ஒரு கிழவி செத்து போன அந்த வகார பூரா சேர்ந்து நீர்மலை எடுக்கடான்பேன், எது கிடைக்க சொல்கிறேன். இவையெல்லாம் அண்ணன்பியாக ஒற்றுமை இருக்கணுங்கிறத அவன் கருத்து. இதெல்லாம் அப்படி மாறி 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 அந்த பாசங்கள்லாம் குறையுது. ஆனால் இந்த 23 வருஷ ஜல்லிக்கட்டு பயணம் அது உங்களுக்கு வாழ்வில் எப்படி ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு? இந்த இவ்வளோ 23 வருஷமும் இந்த ஃபீல்டில் நீங்கள் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு? அதாவது ஜல்லிக்கட்டு மேலே எனக்கு எப்பயுமே ஆசை உண்டு, ரொம்ப பிரியமாக இருப்பேன். சின்ன வயசுல ஜல்லிக்கட்டுனா ரொம்ப ஆசை. அப்படி அந்த ஆசையில் வந்தது என் சொல்லுவார், எப்போ இந்த மாதிரி எப்படி உங்களுக்கு அந்த கரெக்டாக டைமிங்க்கு நீங்கள் கத்த முடியும்னு சொல்லக்குள்ள, அதுக்கு எங்கள் தம்பி சொன்னார், அது எனக்கு தெரியல, அவர் சொல்ல வந்து நானாக புரிஞ்சுக்கிட்டேன், சரி இப்போ இப்படித்தான் போட்டுருக்கணும், நான் வந்து இப்படி நினைக்க அது மேலே இருக்க ஆசையில் தான் நான் பேசுகிறேன். பேசி வந்து அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோணும். அப்போ ஒருத்தர் கேட்டார், இப்படி கேட்கும்போது அவர் எப்படி இப்படி பேசுகிறாருன்னு கேட்கல, எங்கள் பிஆர் மையம் இளையாளு சாமி தம்பி என்ன சொல்கிறாரு, இவர் வந்து அப்படி நினச்சி பேசுகிறாங்க, இவர் வந்து அதில் உள்ளே இருக்கிற மாதிரி வெறித்தனமாக அந்த அது மேலே இருக்க ஒரு பாசம் வெறி அதிகமாக நேசிக்கிறேன்னு வச்சுங்களேன், அதனால தான் இவ்வளவு பேச முடியுது, கத்த முடியுது. உண்மை தான், அதுவும் உண்மை. அவர் சொல்லக்கிறது நானே புரிஞ்சேன், அவர் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு பேசுகிறனால தான் இத்தனை டைலாக் வருது, இத்தனை பஞ்சு வருது. அந்த டைமிங்கில் அதை நொறுக்கி எடுக்கிறான்னு நொறுக்கி எடுக்கும்ல, கிளம்பி அதிரும்ல, அந்த மாதிரி பேசுகிற காரணம் நம்ம ரொம்ப அதிகமாக அதை விரும்புகிறோம், அதனால தான். இல்லாட்டி இப்படி செய்கிறது கஷ்டம் தான். நீங்கள் எதுவும் மாடுலாம் எதுவும் வளர்க்குறீங்களா? மாடு வளர்க்குறதுக்கு நம்ம சொத்து பத்து இடம் தோப்பு தோரவெல்லாம் கிடக்கு. மாடு வளர்க்குறதுக்கெல்லாம் நம்ம வீட்டாளு எங்கள் மிஸ்ஸஸ் எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளைங்களாம் படிக்குது, காலேஜ் போய்கிட்டு இருக்காங்க. மாடு வளர்க்குறதுக்கெல்லாம் ஆள் இல்லை எனக்கு. அந்த மாடு கட்டவோ வளர்க்குறதுக்கோ இதுக்கெல்லாம் இடம் பொருள்லாம் நிறையா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் தோப்புகளும் 10-50 மாடு வளர்க்கலாம், அந்த மாதிரி எல்லா வசதியும் இருக்குது. அதை செய்கிறதுக்கு இன்றைக்கி உள்ள ஆளுங்க காலேஜுக்கு பிள்ளைகளுக்கு சோறு கொடுத்து அனுப்பிச்சு விட, திருப்பி வர்றவங்களுக்கு சோறு வைக்க, அந்த மாதிரியே ஆயிடுச்சு குழப்பு. நம்ம எங்கிட்டாச்சும் போயிட்டு வரோம், நம்மளுக்கு தேவையானதை எடுத்து கொடுக்க, அப்படித்தான் அவங்களால முடியுது, வேறு டைம் இல்லை. இப்போ நாங்கள் இதுவரைக்கும் டவுனுக்குள்ளே இருந்தோம், இனிமேல் இந்த வீடு கட்டிக்கிறீங்க, பால் காய்ச்சிட்டு நான் அப்புறம் கிராமத்துக்கு போகலாம்னு ஆசையில் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு மட்டும்தான் வந்து கமெண்ட்ரி கொடுப்பீங்களா இல்லை வேறு எல்லாம்? இப்போ வடம் இப்போ வந்து நான் இங்கேருந்து போகிறோம்ல, வடமெல்லாம் நான் விரும்பி பார்ப்பேன். அப்போ பார்க்கும்போது அங்கே போயிட்டு ரசிகர்கள் கூப்பிட்டு அண்ணன் இந்த ரெண்டு மாட்டுக்கு பேசுங்கன்னா பேசுவேன். அங்கே ஏற்கனவே ரெண்டு பசங்க நல்லா சூப்பராக பேசுவாங்க, இரட்டையர்கள்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சோழமங்கல சகோதரிகள் மாதிரி இரட்டையர்கள் மாதிரி இருந்துட்டு திண்டுக்கல் மாட்டோம் மதுரை மாட்டோமான்ற மாதிரி பேசி நல்லா பேச்சா பேசுவாங்க. அப்போ நான் வந்து அங்கே வேடிக்காக்க போகும்போது அவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா திடீர்னு அண்ணே இந்த ரெண்டு மாட்டுக்கு பேசுங்கன்னு சொன்னால் பேசுவேன். அங்கே பேசுகிறவங்க நம்ம தொல்லை பண்ணக்கூடாதுல்ல, அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல,
அங்கே ஏற்கனவே ரெண்டு வர்ணனையாளர் இருக்காங்க, நம்ம போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுன்ட்டு அப்போ தொலை கொடுக்க மாட்டேன் நான். ரெண்டு மாடு பேசுனாங்கன்னா ஆசைக்கு அவங்க ஆசைக்கு பேசுவேன். வெளிவரட்டுகளுக்கு கூப்பிடுவாங்க, ஸ்பீக்கர்களை கட்டிட்டு கூப்பிட்டாங்கன்னா தலைவர் அது வந்து வெளிவரட்டுக்கு தலைவருக்கும் சம்மந்த தலைவர் தேவைப்பட்ட பவர் இல்லாட்டி அவர் வேலை இருந்தால் பார்ப்பாங்க. நான் வந்து வெளிவரட்டில் வந்து ஸ்பீக்கரை கட்டிட்டு கூப்பிட்டாங்கனாக்கா அங்கே இருந்த மேனிக்கு அப்படியே தலைவர் போன் எடுப்பேன். அண்ணே ரசிகர்கள் ரொம்ப ஆசைப்படுறாங்கண்ணே பேசலாமா, ரொம்ப ஆசைப்படுறாங்கண்ணே பேசுவேன். ஏன் சும்மான இருக்கா ஒரு கிளப்பு கிளப்பி விடு அப்படின்னு அப்போ அங்கே பேசுவேன். அங்கே பேசுனா சந்தோம், அந்த சனத்தில் போகிறது ஒரு சந்தோஷம். இப்போ அதிகமாக கொஞ்சம் வெளிவரட்டில் போகிறதுக்குமே ஸ்பீக்கர்களை கட்டிட்டு நீ கூப்பிட்றாங்க கூப்பிட்றாங்க, நானும் போயிடுறது நம்மளுக்கு ஆசைங்க, ரொம்ப விருப்பமாக இருப்பேன். மஞ்சட்டு இதை சொல்கிறீங்க, வருஷம் பூரா மஞ்சட்டு பார்க்குறேன், வருஷம் பூரா மஞ்சட்டு போகிறேன், வெளிவரட்டு போகிறேன். ஆனால் ஒரு தடவை கூட எனக்கு சலுப்பு ஏற்பட்டதில்லை. எனக்கு சந்தேகம், வருஷத்தில் எத்தனை நாள் நீங்கள் ஜல்லிக்கட்டில் இருப்பீங்க? 6 மாதம் ஜல்லிக்கட்டு நம்ம வாடி வாசல் எப்போ தை ஒன்று பிறக்குதோ அதுக்கு முன்னாலே நடந்தாலும் போயிருக்கேன். போயிட்டு இந்த இங்கெல்லாம் வந்து கோமாளி வீட்டுக்கெல்லாம் தைக்கு முன்னாலே வச்சாங்க, அதுக்கெல்லாம் போயிட்டேன். அந்த மாதிரி எங்கே வச்சாலும் சரி கூப்பிட்டாங்கன்னா தலைவர்கிட்ட சொல்லணும், தலைவர்கிட்ட சொன்னால் அங்கே போயிடுவேன். இதில் வந்து என்னென்னா நான் கூப்பிட்ற ஊருக்கெல்லாம் போகும்போது திடீர் தொடர்ச்சியாக பேசுகிற மாதிரிலாம் வரும், இப்போ நெஞ்சலாக வலிக்கும். என்ன பண்ணுறது, அந்த ஆர்வத்தில் பேசிடுறது. இப்போ தொடர்ச்சியாக தொடர்ந்து கன்யூஸாக பேசுகிற மாதிரிலாம் இருக்கா? ஆமாம், வந்துச்சு. ஒரு தடவை 3 நாள் பேசினி தொடர்ச்சியாக பேசுனா என்னன்னா எனர்ஜி லாஸ் ஆகி ஆள் கரைஞ்சி போய் ரொம்ப ஒல்லியாக போயிருக்கேன். அப்புறம் 1 வாரம் ஆகும் நான் தேர்றதுக்கு, அந்த மாதிரி இருந்திருக்கு. சரி நம்ம பேசணும், எனர்ஜி லாஸ் ஆயிடுச்சு, உடம்புக்கு முடியலை, கொஞ்சம் பார்த்து பேசணும்னு எனக்கு தெரியாது. அந்த மைக்கை கண்டதும் பிடிச்ச கத்துல ஆமாம், கருப்பு சாமி அருவாவை பார்த்தா ஆடுறேன், மைக்கை பார்த்தா பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஆமாம் ஆமாம். இப்போ கபடிக்கெலாம் போய் கமெண்ட்லாம் ஆ பேசியிருக்கேன், கபடிக்கு பேசியிருக்கேன். நான் வந்து டிவிஷனல் பிளேயர் கபடி, அதனால எனக்கு போலீஸ் வேலையெல்லாம் கிடச்சி. போலீஸ் ஆனீங்க? ஆமாம், போலீஸ் வேலை கிடச்சி நான் அதை வேணாமல் எழுதி கொடுத்துட்டேன். ஆமாம். ஏன்னா இப்போ என்னோட செட்டில் உள்ள பசங்களாம் இப்போ நத்தத்தோடு 2-3 பேர் இருக்காங்க. நாங்களாம் ஒரே இடத்துல ராமநாடில் அக்கா மாப்பிள்ள வந்து அண்ணன் டிஎஸ்பி இருந்தார். என் மாமனார் பெரிய மாமனார் வந்து எஸ்பி சண்முகன் ஐபிஎஸ் சோழம் வீத்துட்டு இருக்காருங்க. அப்புறம் என் எங்கள் மாமா வந்து சிஇடி ஆஃபீஸராக இருந்தார். அவர் மூலியமாக ராமநாட்டில் செலக்ட் ஆனி நான் செலக்ட் ஆகி அவர் போச்சலி எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணார். நான் அந்த நேரம் எனக்கு வந்து எனக்கு பிடித்தேன், நம்மளுக்கு நம்ம தொழில் இருக்குது, தொழில் இருக்குது, சொத்து இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு மஞ்சட்டுக்கு மேலே ஆர்வத்தில் விட்டுவிட்டேன். கபடி அரசாங்க வேலையே ஜல்லிக்கட்டுக்காக? ஆமாம், ஜல்லிக்கட்டு விட்டுட்டேன். சரி சரி. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய்க்கு இருந்துச்சு அண்ணன்ட்ட பேசினது. ஸோ நிறைய தகவல் வந்து அண்ணன் சொன்னாங்க, எப்படி உள்ளே வந்தேன், எப்படி பேச ஆரம்பித்தேன், இந்த 23 வருஷம் பயணங்கள் அது கண்டிப்பாக தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். அண்ணனை பார்க்கும்போது ஜல்லிக்கட்டில் மாடு வளர்க்குறவங்க, மாடு பிடிக்கிறவங்க, வேடிக்கை பார்க்குறவங்க எல்லாருக்கும் வந்து அண்ணனோட பேச்சு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய தகவல் வந்து பகிர்ந்துக்கிட்டதுக்கு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு டேக் ஒன்று சொல்லுங்கள். சொல்லுங்கள் சொல்லுங்கள். தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நீ பீட்டாகையில் மாட்டிக்கிடுச்சு, அதை போராடி எடுத்தது வந்து நம்ம தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் கேஸ் போட்டு அந்த கேஸ் அவங்கள்ட்ட போய் அந்த ஜல்லிக்கட்டு சேர்ந்துடாத அளவுக்கு கேஸ் போட்டு நிலுவையில் வச்சு அதை தக்க வச்சு போராடினார். அதற்காக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் எங்களது பிஆர் அவர்களுக்கும் 33 கோடி தேவர்களாகிய கடவுளாக நினைக்கிறேன் அந்த கல்லூரி மாணவர்களுக்கும், அந்த கல்லூரி மாணவர்கள் வெறுவைத்தோடு இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த டயத்துக்கு அவங்களுக்கு தண்ணியும் சாப்பாடு கொடுத்த அந்த தாய் தந்தையர்களுக்கும், வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என்ற அந்த தாய் தந்தையர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விண்ணும் மண்ணும் அழியும் வரை பிஆரின் புகழும் கல்லூரி மாணவர்கள் புகழும் ஓ நிலை தோங்கி நிற்கும் என்று இந்த கடலை வேண்டிக் கொள்கிறேன்.